வணக்கம். இன்று அடிக்கடி நாம் கேள்விப்படும் ஒரு வார்த்தை ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் என்பது. இது உடலுக்கு தேவையான மிக முக்கிய கொழுப்பாகும். பொதுவாக நிறைய பேருக்கு வரும் ஒரு சந்தேகம், கொழுப்பு என்றாலே அது உடலுக்கு தீங்குதானே, அது எப்படி நன்மை தரும் என்று. அதே போன்று இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நன்மைகள் தரும் என்றால் இதை எப்படி உணவின் மூலமாக பெறுவது, இதனால் அப்படி என்னென்ன நன்மைகள், இது போன்ற உங்கள் சந்தேகங்களுக்கு வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உண்மையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் என்று அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோமே தவிர அதை பற்றிய விழிப்புணர்வு நம்மில் நிறைய பேருக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். எனவே தவிர்க்காமல் கட்டாயம் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. பொதுவாக கொழுப்புகளில் ரெண்டு வகை கொழுப்புகள் உள்ளன. ஒன்று கெட்ட கொழுப்பு, மற்றொன்று நல்ல கொழுப்பு. இதில் கெட்ட கொழுப்பானது இதய தமனிகளில் தங்கிவிடும், இது ஆபத்தானது. ஆனால் நல்ல கொழுப்பானது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு நல்ல கொழுப்பாகும். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் செறிவூட்டப்படாத கொழுப்பு வகையை சார்ந்ததாகும். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் தமனிகளில் தங்கியிருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைத்து இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயை மென்மையாக எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் பாதுகாக்கும். அதே போன்று இதயத்திலிருந்து மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கி பக்கவாதம் ஏற்படாமலும் காக்கிறது. உண்மையில் இது உடலுக்கு பல வகைகளிலும் நன்மை செய்யுமே தவிர தீமை செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் மனித உடல் இயக்க தேவைக்கு மட்டுமில்லாமல் சில முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை நம் உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். கண் பார்வை குறைபாடுகளை நீக்க, மனப்பதட்டம், மன அழுத்தம் இவற்றை போக்கவும் உதவுகிறது. அதே போன்று நம் மூளையின் 60% கொழுப்பால் ஆனது, அதில் பாதி ஒமேகா 3 கொழுப்பு அமில வகையை சார்ந்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்து மூளை வளர்ச்சியை உண்டாக்கவும், நரம்பு அணுக்களை வளர்க்கவும், அறிவாற்றல், ஞாபகத்திறன் என்று ஒட்டுமொத்த மூளை செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. மேலும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் மூளைத்திறனை அதிகரிக்க, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் நீங்க, முதியோர்களுக்கு வரும் மறதி நோய் தீவிரத்தை குறைக்கவும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பயன்படுவதாக பல்வேறு ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அந்த வகையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் மீன் எண்ணெய். மீன் எண்ணெயில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ளது. இந்த கொழுப்பு அமிலம் உடலுக்கு நன்மை அளிப்பது என்பதால் இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. பொதுவாக இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களில் மீன் எண்ணெயும் ஒன்றாகும். இதில் நிறைந்திருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் சேராமல் தடுக்கிறது. இதனால் இதயம் மற்றும் உடலின் பிற பகுதிகளில் உள்ள இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் காத்து இதயத்திற்கு சீரான இரத்த ஓட்டம் செல்வதை உறுதி செய்து மாரடைப்பு, இதய துடிப்பு குறைதல் போன்ற இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கிறது. அந்த வகையில் ஒமேகா 3 அதிகமுள்ள மீன் எண்ணெயை எடுத்துக்கொள்வது உடலுக்கு அவசியம். அதே போன்று கொழுப்பு சத்து அதிகமுள்ள கடல் மீன் வகைகளான காணான் கெளுத்தி, காளா மீன், மத்தி மீன், சூறை மீன் இவைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகம் காணப்படுகிறது. எனவே வாரத்தில் 2 முறையாவது இந்த மீன் வகைகளை சாப்பிட்டு வந்தால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்து ஆளிவிதை. சைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு ஆளிவிதை சரியான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவாக இருக்கும். பொதுவாக ஒருவரது உடலில் அலர்ச்சியானது அதிகம் இருந்தால் இதய நோய்கள், ஆஸ்துமா, சர்க்கரை நோய் போன்றவை விரைவில் வரக்கூடும். ஆனால் ஆளிவிதையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இதில் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான இபிஏ மற்றும் டிஹெச்ஏ என்னும் ஃபேட்டி ஆசிட்களும் உள்ளன. அதே போன்று பூசணிக்காய் விதைகள். இதில் ஆளிவிதைக்கு அடுத்தபடியாக நல்ல அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வால்நட். வால்நட்டில் 2 வகையான முக்கியமான சத்துகள் வளமாக உள்ளன. அவை விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். எனவே இதனை சாப்பிட்டால் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு சருமத்தில் விரைவில் தோன்றும் முதுமைத்தன்மையும் தள்ளிப்போகும்.
ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த வால்நட்ஸ் உடலில் உள்ள நல்ல கொழுப்புகளை அதிகரித்து கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தினமும் வால்நட்ஸை சாப்பிடுவது நல்லது. அடுத்து முட்டை. முட்டையிலும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்துள்ளது. முட்டை இதயத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்று முந்தைய ஆய்வுகள் சொன்னாலும் தற்போதைய ஆய்வில் பெரும்பாலான நல்ல கொலஸ்ட்ரால் முட்டையில்தான் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. எனவே இது இதயத்திற்கு ஒரு நல்ல உணவே என்றும் கூறப்படுகிறது. காரணம், ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இந்த முட்டையில் இருப்பதால் இதய பிரச்சனைகள் ஏற்படாமல் காக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு முட்டையில் உள்ள செலீனியம் அதிக ஆற்றலை தருவதாகவும் ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. அடுத்து நண்டு. உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம், செலீனியம் மற்றும் தாமிரம் போன்றவை நண்டில் அதிகம் நிறைந்துள்ளது. பொதுவாக கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு உடலில் அதிகரிப்பதால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் உண்டாகும் அபாயம் ஏற்படும் என்பதால் நல்ல கொழுப்பான ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த இந்த நண்டு உணவை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இதய தமனிகளில் கெட்ட கொழுப்பு படியாமல் பார்த்துக்கொள்ளும். இதனால் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். எனவே இதய நோயாளிகளுக்கு நண்டு இறைச்சி ஒரு நல்ல உணவாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதில் விட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது. மேலும் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. எனவே இதனை வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. அதே போன்று இறால். கடல் உணவான இதில் அதிக அளவில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் உள்ளதால் கொலஸ்ட்ரால் இரத்த ஓட்டத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். இதனால் இதய நோய்கள் மற்றும் வாத நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். அது மட்டுமல்ல, இறாலில் புரதம், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பல வகை விட்டமின்களும் உள்ளதால் எலும்புகள் சிதைவு ஏற்படாமல் பாதுகாக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கண் பார்வை சிதைவிலிருந்தும் காக்கும். எனவே இங்கே சொன்ன ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ள உணவுகளான மீன், மீன் எண்ணெய் மாத்திரை, நண்டு, ஆளி விதை, பூசணிக்காய் விதை, இறால், முட்டை, வால்நட் இவற்றை கட்டாயம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அனைவரையும் அச்சுறுத்தும் இதய நோய்கள் தாக்காமல் மற்றும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.